குட் மார்னிங் சாண்டிங் ப்ரொஃபஸர் ஆசும் கொங்கோம் கலெக்டர் டெக்னாலஜி நம்ம கூட செல்வராஜ் இருக்காரு. இன்றைக்கி என்ன பார்க்க போனால் லே டைரக்ஷன் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். லே டைரக்ஷன் அப்படிங்கிறது டைரக்ஷன் ஆஃப் ப்ரீடாமினன்ட் சர்ஃபேஸ் பேட்டர்ன் ப்ரொடியூஸ்ட் ஆன் தி ஒர்க் பீஸ் பை த டூல் மார்க்ஸ். டூல் மார்க்னால ஒர்க் பீஸ்னால ஒரு டைரக்ஷன் ஆஃப் ப்ரீடாமினன்ட் சர்ஃபேஸ் பேட்டர்ன் உருவாது, அதுதான் வந்து லே டைரக்ஷன் சொல்கிறாங்க. ஃப்ளா அப்படின்னா என்ன? ஃப்ளா அப்படிங்கிறது ரேண்டம் சர்ஃபேஸ் இர்ரெகுலாரிட்டிஸ் விச் வில் நாட் பி கன்சிடர்டு. ரேண்டம் சர்ஃபேஸ் இர்ரெகுலாரிட்டி வில் விச் வில் நாட் பி கன்சிடர்டு வந்து ஃப்ளான்னு சொல்கிறாங்க. ஸோ பேரலல் எப்படி ரொட்டேட் பண்ணுவாங்க? ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டுட்டு, ஸ்கொயர் ரூட் போட்டு அதுக்குள்ள ஈக்குவல் சிம்பல் போட்டு கீழே ஒரு கோடு போட்டா அது வந்து பேரலல் லே. கிராஸ் லேக்கு, கிராஸ் லேக் வந்து ஸ்கொயர் ரூட் போட்டு இன்டு மார்க் போட்டு கீழே வந்து டேஷ் போடுறதுங்க சார். கோடு போட்டால் கிராஸ் லே. மல்டி டைரக்ஷன் லே வந்து ரூட் ஆஃப் ரூட் குள்ள எம் போட்டு கீழே வந்து கோடு போடுறதுங்க சார். அது மல்டி டைரக்ஷன் லே. ரேடியல் லேன்றது ரேடியல் லேக்கு வந்து ஆர் போட்டு அதுக்கு ரூட் குள்ள இருக்கும் சார். அப்புறம் கீழே வந்து கோடு இருக்கும். எல்லாத்துக்கும் கோடு போட்டிருக்காங்க, அதான் முக்கியம். பெர்பெண்டிகுலர் லேக் வந்து பெர்பெண்டிகுலர் சிம்பிள் போட்டு ரூட் குள்ள இருக்கும். அதே மாதிரி சர்க்குலர் லேக் வந்து சி போட்டு அது வந்து ரூட் குள்ள இருக்கும். எல்லா விதமான லேக்கு நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க. பேரலல் லேனா வந்து உள்ள ஸ்கொயர் பேரலல் லைன் இருக்கும், கிராஸ் லேனா உள்ள கிராஸ் இருக்கும், மல்டி டைரக்ஷன் லே உள்ள எம் இருக்கும், ரேடியல் லேனா ஆர் இருக்கும், பெர்பெண்டிகுலர்னா பெர்பெண்டிகுலர் சிம்பிள் இருக்கும், சர்க்குலர் லேனா சி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். ரஃப்னஸ் சிம்பிளை எப்படி நோட்டேட் பண்ணுறாங்க? இன்வெர்டட் ட்ரையாங்கிள் அப்புறம் வந்து எப்படிலாம் நோட்டேட் பண்ணுறது, ரேண்டம் சர்ஃபேஸ் ஃப்ளானா என்ன, அப்புறம் நோட்டேஷனு, ரஃப்னஸ் சிம்பிள், மெத்தட் ஆஃப் மெஷரிங் சர்ஃபேஸ் தெரிஞ்சு கற்றுக் கொடுத்த செல்வராஜிக்கு தேங்க்யூ சார்.